நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் 540 கோடி மதிப்பிலான பொருட்களையும் பணத்தையும் கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் மது மற்றும் பிரியாணி இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, வேட்பாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலான இந்தியாவினுடைய மக்களவைத் தேர்தல் April 11 ஆரம்பிக்குது. அந்த டேட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் March 10 அறிவிக்கிறாங்க. அது அறிவித்தா அந்த March 10 தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து நடைமுறைக்கு வந்துடும். அதன்படி March 10 தேர்தல் கமிஷனுடைய பறக்கும் படையினர் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரும் பணம் பட்டுவாடா பண்ணுறதுக்கு பணம் கொண்டு போகிறாங்களா, இல்லை எதுவும் மது பாட்டில்கள் நிறையா வச்சுருக்காங்களா, இல்லை இலவச பொருட்கள் எதுவும் வாங்கி வச்சுருக்காங்களா, இதெல்லாம் பயங்கரமாக செக் பண்ணுவாங்க. சரியான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் திரும்ப கொடுப்பாங்க அந்த பணத்தையோ இல்லை பொருட்களையோ. இந்த சூழ்நிலையில் March 10 March 25 இந்த 15 நாட்களில் மட்டும் இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்ட பணம் நகை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 540 கோடி. இதில் 143 கோடி பார்த்திங்கன்னா பணமாக பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 163 கோடி வந்து தங்கமாக பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 12 கோடி மதிப்பிலான இலவச பொருட்கள், 132 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள், 90 கோடி மதிப்பிலான மதுபானங்கள். இதில் ஒரு சிலர் தங்களுடைய சொந்த பணமாக இருக்கும் அல்லது நகையாக இருக்கும், சரியான ஆவணங்கள் இல்லாததுனாலையும் இவங்க கிட்ட போயிருக்கும், அதை சரியான ஆவணங்கள் கொடுத்து திரும்ப வாங்கிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிவித்து வெறும் 15 நாளில் இவ்வளோ அமௌண்ட் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இன்னும் 15 நாள் இருக்குங்க தேர்தல் வர்றதுக்கு. இதுக்கிடையில் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2014 பொதுத் தேர்தலோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2014 313 கோடி ரூபாய் பணமாகவும், 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள மது பாட்டில்கள், 1.85 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த 15 நாளில் கைப்பற்றப்பட்ட பணம் மட்டுமே 2014 எலெக்ஷனுக்கு செலவு செய்யப்பட்ட 3870 கோடி மதிப்பில் 14% கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா முழுவதும் 540 கோடி அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. அப்போ ஸ்டேட் வைஸாக பிரித்து பார்க்கும்போது ஒரு 4 ஸ்டேட் வந்து முதல் 4 இடத்துல இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான், 107.24 கோடி மதிப்பிலான பணம் நகை போதைப் பொருள் மது எல்லாத்தையும் சேர்த்துங்க. அதன் பிறகு உத்தரப்பிரதேஷ் 2வது இடத்துல இருக்கு, 104.5 கோடி. அதை தொடர்ந்து ஆந்திர பிரதேஷ் 3வது இடத்துல 103.4 கோடி. அதை தொடர்ந்து 4வது இடத்துல பஞ்சாப் 92.8 கோடி. மொத்த மதிப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தாலும் மது பாட்டில்கள் அதிகமாக கைப்பற்றப்பட்ட இடம் உத்தரப்பிரதேஷ் 22.55 கோடி. 2வது இடம் கர்நாடகா 19.88 கோடி மதிப்பிலான மது பாட்டில்கள். போதைப் பொருட்கள் பஞ்சாபில் அதிகமாக கைப்பற்றப்பட்டிருக்கு, 84.3 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தமாக கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் 70% இது மட்டுமே. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பணப்பறிமுதல் மதிப்பில் 55% பணமாக வந்து ஆந்திர பிரதேசத்தில் தான் கைப்பற்றப்பட்டிருக்கு, 55 கோடிகள். தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கையில் லிக்விட் கேஷ்னு சொல்லப்படுற பணமாக பறிமுதல் செய்யப்பட்டது ஆந்திராவில் தாங்க அதிகம். ஆந்திர பிரதேசத்தில் மட்டும் 55 கோடிகள். ஒட்டுமொத்த இந்தியாவில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் 38% இது மட்டுமே. அதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் 8.26 கோடிகள். அதை தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலில் 6.43 கோடிகள். ஒட்டுமொத்த இந்தியாவில் தங்கம் வைரம் போன்ற விலையுயர்ந்த உலோகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில் உத்தரப்பிரதேஷ் முதலிடத்தில் இருக்கு, 59 கோடி மதிப்பிலான உலோகப் பொருட்கள். தேர்தல் அப்படின்னாலே இலவசமாக ஏதாவது கொடுத்துட்டே தான் இருக்காங்க கடந்த சில வருடங்களாக. அப்படி இலவச பொருட்கள் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் 6 கோடி மதிப்பிலான இலவச பொருட்கள், அதை தொடர்ந்து ராஜஸ்தான் 1.5 கோடி மதிப்பிலான இலவச பொருட்கள், அதை தொடர்ந்து மத்திய பிரதேஷ் 1.46 கோடி மதிப்பிலான இலவச பொருட்கள். இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் எவ்வளோ பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயிலெலாம் பார்த்தோம். இதை தாண்டி தமிழ்நாடு போன்ற டாஸ்மாக் வருவாயை முதன்மை வருவாயாக, அதாவது முக்கியமான வருமானமாக பார்த்துட்டு இருக்க மாநிலத்தில் தேர்தல் வரும்போது குவாட்ரும் பிரியாணியும் இல்லாமல் இருக்குமா? தமிழ்நாட்டில் எந்த ஒரு தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும், பொது தேர்தலாகட்டும், இல்லை சட்டமன்ற தேர்தலாகட்டும், எந்த தேர்தலாக இருந்தாலுமே ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே வந்து பிரியாணியும் குவாட்ரும் தாங்க. அப்படின்னு நான் சொல்லலைங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்குறாங்க, அதான் நிதர்சனமான உண்மைன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அப்படி எல்லாருக்கும் கொடுக்கணுன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் வேணும் இல்லையா? ஸ்டாக் வேணும்னா எங்கே போவாங்க? ஹோல்சேலில் தான் வாங்குவாங்க. ஹோல்சேலில் வாங்கினோம்னா எங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கே தான் போய் வாங்குவாங்க. தமிழ்நாட்டிலேயே விலை கம்மி இல்லவே இல்லை, பாண்டிச்சேரியில் தான் விலை கம்மி. அதனால எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு படையெடுத்துருவாங்க இல்லையா? அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து யாரும் கடத்திடக்கூடாதுன்ற காரணத்துக்காக நாமக்கல் காரைக்கால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அதிகாரிகள் வந்து ரொம்பவே ப்ரெஷரை ஏற்றுக்கிட்டு பூட் லெக்கிங் ஆப்ரேஷன்ஸில் ரொம்ப சீரியஸாக சின்சியராக ஈடுபட்டு இருக்காங்க. என்னப்பா பூட் லெக்கிங்? பூட் லெக்கிங்னா என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா படகு கால்கள் வருது. என்னடா இது, ஒன்றுமே புரியலன்னு பார்த்தா அப்புறம் தான் டீட்டெயில் சொல்கிறாங்க. இந்த மதுபான பொருட்களை வந்து அரசுக்கு தெரியாமல் இல்லீகலாக விற்கிறது இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கடத்துறவங்க, அதுக்கு தான் பேர் பூட் லெக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த பூட் லெக்கர்ஸை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன்லாம் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஆனாலும் அதிகாரிங்க எங்கெல்லாம் செக் போஸ்ட் போட்டிருக்காங்களோ அந்த செக் போஸ்ட்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த பூட் லெக்கர்ஸ்னு சொல்லப்படுற கடத்தல்காரர்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதிகாரிகளை விட அவங்க தான் லோக்கலில் வந்து நிறைய பாதைகளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லைங்க, ஆந்திரப்பிரதேசத்துலேயும் இதே நிலைமை தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஆந்திரப்பிரதேசம் கம்பேர் பண்ணும்போதும் பாண்டிச்சேரியில் தான் விலை கம்மின்றதுனால ஆந்திரப்பிரதேசுக்கு கடத்துறதுக்கு சித்தூர், ஆரம்பாக்கம், ஊத்துக்கோட்டை போன்ற ஆந்திரப்பிரதேஷ் பார்டரில் இருக்க கடத்தல்காரர்கள்லாம் ரொம்பவே ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்கன்ற ஒரு கருத்தும் இன்னைக்கு நிலவிட்டுருக்கு. ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து இதை பற்றி சொல்லும்போது என்னதான் நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணாலும் விலை கம்மியாக நிறைய சாய்ஸ் ஆஃப் பிராண்ட் வந்து புதுச்சேரியில் தான் கிடைக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எலெக்ஷன் காரணமாக எல்லாரும் மது பாட்டில்களை வாங்கி ஸ்டாக் வச்சுருவாங்க, அது பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தமிழ்நாடு டாஸ்மாகில் வந்து ஒரு ரூல் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 1 லிட்டர் மட்டும்தான் விற்போம் அப்படின்ற ஒரு ரூல் தாங்க. ஆனால் அந்த டாஸ்மாக்லாம் நடத்துகிறவங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு தேவையானவங்க தான் பாரை எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்றதுனால இந்த ரூல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. மேலும் ஒருத்தர் ஒரு தடவை போய் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாரு, திரும்ப அவர் போய் வாங்கும்போது இவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அதை எப்படி இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை இந்த கடையில் வாங்கிட்டு அடுத்த கடையில் போய் 1 லிட்டர் வாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் ஒரு தெளிவு இல்லாததுனால அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு ஒரு கட்சியை சேர்ந்தவர் சொல்றாரு. மேலும் போலீஸார் இதை பற்றி சொல்லும்போது கடத்தல்காரவங்க இதை விற்கிறதுக்காகவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்ற காரணத்துக்காகவும் மதுவை வந்து பிளாஸ்டிக் பாக்கெட்டில் ஊற்றி கொண்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா 180 ml சொல்லப்படுற குவார்டர் பாட்டிலாக தான் நிறையா வாங்குவாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை தாண்டி இதை தடுக்கிறதுக்காகவே போலீஸார் வந்து PEW சொல்லப்படுற ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அவங்களோட சேர்ந்து 24 மணி நேரமும் முழு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2-3 வாரங்களுக்கு தேர்தலை முன்னிட்டு இந்த கண்காணிப்பு பணி வந்து ரொம்பவே பலப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பார்டர்ஸில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸையும் செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வேட்பாளர்கிட்டே நேரடியாக கேட்கும்போது நாங்கள் என்னப்பா பண்ணுறது, பிரச்சாரத்துக்கு ஆள் வேணும்னா கூப்பிட்டா இதெல்லாம் கொடுத்தா தான் வருவாங்க, நாங்கள் வந்து காசு தான் கொடுக்குறோம், பொம்பளை ஆள் வரவங்களாம் அந்த காசை வந்து வீட்டுக்கு கொண்டு போயிறாங்க, ஆனால் ஆம்பளை ஆள் இந்த குவார்ட்டருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால நாங்களே வந்து குவார்ட்டரும் பிரியாணியும் ஒரு சில இடத்துல எல்லாம் கொடுத்துறது, அது இல்லைன்னா எங்களால் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டு தன்னோட பிரச்சார வேலையை திரும்ப பார்க்க போயிட்டாரு. மொத்தத்தில் எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் பிரச்சாரம் அப்படின்னு வந்தாலே குவார்ட்டரும் பிரியாணியும் இல்லாமல் பிரச்சாரத்துக்கு கூட்டமே இல்லை அப்படின்றத வெளிப்படையாக நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த குவார்ட்டரையும் பிரியாணியும் எதிர்பார்க்காம யாருக்கு ஒரு கூட்டம் கொடுதோ அவர் தான் உண்மையான வேட்பாளராக இருப்பார், உண்மையிலே சமூகத்துக்கு நல்லது பண்ணுறவராக இருப்பார். அப்படிப்பட்ட வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.